இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நரம்பு சுருள் நோய், நரம்பு சுருட்டல் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின், காலில் இருக்கவங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய கஷாயம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இந்த கஷாயம் வந்து எப்பப்ப சாப்பிடலாம், இதனால என்ன பயன்கள் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வெரிகோஸ் வெயினுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வெளிப்புறத்துல அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து ஒரு நாலு மெத்தட் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் இன்டேக் எடுக்கக்கூடிய ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த வீடியோ லிங்க் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன், அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோ ஒண்ணு இருக்கு. சோ இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லா ஒரு 10 உடற்பயிற்சிகள், எளிமையான உடற்பயிற்சிகள் இந்த வெரிகோஸ் வெயினை கியூர் பண்றதுக்காக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ அதனுடைய கண்டினியூஸ் தொடர்ச்சியான வீடியோ தான். இதுல வந்து கஷாயம் வச்சு நம்ம வந்து சாப்பிடுறது எப்படி அப்படின்றத பாக்க போறோம். சோ இந்த மூணு வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே வெரிகோஸ் வெயின்ல இருந்து முழுமையாக நீங்க வந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சோ இந்த கஷாயம் வைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவதாரு, செகண்ட் காஞ்சோரி, கருங்குறிஞ்சி, சுக்கு, இந்த நாலு பொருட்கள் தான் நமக்கு வந்து தேவை. சோ எல்லாமே நீங்க கேள்விப்படாத பேரா இருக்கும், நமக்கு ரொம்ப கிடைக்காது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூரணம் வகை தான் வந்து நான் இப்ப உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஏன் இந்த நாலு பொருட்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, தேவதாரு அப்படின்றது ஒரு மர வகையை சேர்ந்ததுதான். இத வந்து பைன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஃபயர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஊசி இலை மர வகையை சார்ந்தது. இதுக்குள்ள மருத்துவ பண்புகள் வந்து ஏராளமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மேற்கு இமயமலை மற்றும் மத்திய பிரதேசத்தை வந்து தாயகமா கொண்ட ஒரு மர வகை தான். நீங்க கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா, ஒரு ஷேப்பா லைட் எல்லாம் வந்து அந்த மரத்துல வந்து டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதை வந்து எல்லா கிறிஸ்துமஸ்க்கும் நீங்க வெளியில வந்து தேவாலயங்களுக்கு வெளியில பாக்கலாம், உள்ள பாக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஊசி இலை மர வகை தான் வந்து இந்த தேவதாரு ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேவதாரு ட்ரீல வந்து நம்ம அந்த காலத்துல வந்து இப்படி அர்ச்சனை பண்றதுக்கு வந்து தீபம் எல்லாம் ஏத்துவாங்க இல்லையா, சோ அது வந்து இந்த மரத்தை யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து ஒரு சந்தனத்தில இருந்து வரக்கூடிய நறுமணம் மாதிரி உங்களுக்கு வந்து கமலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் பசையாவும் இந்த மரம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த தீ வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி பொருட்கள் செய்யறதுக்கு, நிறைய இசை கருவிகள் செய்யறதுக்கு இந்த மரங்கள் வந்து உபயோகப்படுது. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா வந்து வளரக்கூடியது. கிட்டத்தட்ட இமயமலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1500 அடியில இருந்து 3200 அடி வரைக்கும் இந்த மரங்களை வந்து நீங்க பாக்கலாம். சரி, இந்த மரத்தை எதுக்காக நம்ம இந்த நரம்பு சுருள் நோய் பிரச்சனைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல உள்ள ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் வந்து நரம்பு மண்டல மைய சீர்குலைவை வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமா நரம்பு சம்பந்தமாக நுண்ணுயிர் தொற்றுகளை வந்து தடுக்கக்கூடியது. வளர்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் கூட்டு கோளாறுகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தேவதாரு மரத்துக்கு உண்டு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நாட்டு மருந்து கடையில போய் நீங்க தேவதாரு சூரணம் அதாவது பவுடர் ஆக்கி வச்சிருப்பாங்க. சோ அது வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சோரி. காஞ்சோரியில பாத்தீங்கன்னா சிறு காஞ்சோரி, பெரு காஞ்சோரி, சிவப்பு மற்றும் கருப்பு, இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. நீங்க பொதுவா வந்து காஞ்சோரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த காஞ்சோரிகளுடைய வேர் மற்றும் செடி வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனப்படும் சொல்லக்கூடிய வெப்பம், மேகம், சொறி, சிரங்கு, கபம், வாதம் போன்ற முக்கிய பிரச்சனைகள்லாம் உடம்புல தீக்கிறதுக்கு இந்த காஞ்சோரி வந்து பயன்படுத்துறாங்க. முக்கியமா இந்த த்ரிதோஷ சுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கபம், பித்தம், வாதத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த காஞ்சோரிக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த கரப்பான், இந்த சொறி, சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட இது வந்து நல்லா பயனளிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. அதாவது நீங்க சாலை ஓரங்கள்லயோ இல்ல முற்பிரதேசங்கள்லயோ பார்க்கும்போது நல்லா கொடி மாதிரி வந்து படர்ந்திருக்கக்கூடியதுதான் இந்த காஞ்சோரி. இப்ப நான் இமேஜ்ல காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் வந்து காஞ்சோரி. சோ இதனுடைய சூரணமும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கருங்குறிஞ்சி. இது வந்து குறிஞ்சி செடி வகைகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல கனெக்ட் பண்ற இடங்கள்ல இந்த செடி வகை வந்து அதிகமாகவே வந்து காணப்படும். இதுல உள்ள முக்கியமான வேதிப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தராசிரால், ஸ்டிக்மாஸ்டிரால், டெக்ஸால் பென்டுலின், அப்புறம் வந்து ஸ்குவாலின் போன்ற முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்கிறதுனால இதை வந்து நிறைய மருத்துவத்துல வந்து யூஸ் பண்றாங்க. முக்கியமா இந்த சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலிக்கு, முடக்கு வாதத்துக்கு, காய்ச்சல், ஒவ்வாமை,
மற்றும் நரம்பு பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதை வந்து உபயோகப்படுத்துறாங்க. இது போக தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு. புற்றுநோய் செல்களை வரவிடாம தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு. சோ இதனாலேயே இதன் பயன்பாடு அதிகமாகி கிட்டத்தட்ட 200-500 மெட்ரிக் டன் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மருந்துக்காக இந்த செடிகள் வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த கருங்குறிஞ்சியோட சூரணமும் நீங்க வந்து பை பண்ணிக்கங்க. சோ இது போட சுக்கு, சுக்கை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. இந்த சுக்கோட சூரணமும் பை பண்ணிக்கங்க. இந்த 4 பொருட்கள் தான் நமக்கு தேவை. சோ இத வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல 300 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 4 சூரணத்தையும் 2-2 கிராம் வந்து நீங்க வரிசையா வந்து போட்டுக்கலாம். 2 கிராம்ன்றது ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த 300 ml தண்ணி 100 ml தண்ணியா வத்துற வரைக்கும் நீங்க வந்து கொதிக்க விடணும். அதாவது 1/3 பங்கு வந்து நல்லா வத்தணும். சோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நீங்க அடுப்பு விட்டு இறக்கிட்டு மிதமான சூடு வரவும் நீங்க ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். எப்ப குடிக்கலாம்னா, உணவுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதை குடிச்சிட்டு வரலாம். காலை மாலை இருவேளையும் நீங்க வந்து இதை குடிச்சிட்டு வரலாம். தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நரம்பு வந்து நல்லா வீங்கி ரத்தம் எல்லாம் தேங்கி புடைச்சிருக்கிறது வந்து கால்கள்ல உங்களுக்கு தெரியும். சிலருக்கு கருமை நிறமாகவோ, சிலருக்கு நீல நிறமாகவோ, சிலருக்கு சிவப்பு நிறமாகவோ இருக்கும். சோ இது வந்து நிறைய வலிகளை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஷாயம் வந்து வலிகளை குறைக்கும். அதுக்கப்புறம் அந்த நரம்புல இருக்க அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் படிப்படியா அந்த நரம்பு வீக்கம் குறைஞ்சு உங்களுக்கு கால் வந்து எப்பவும் போல நார்மல் கால் மாதிரி உங்களுக்கு மாறிடும். நரம்பு இருந்த இடம் தெரியாமல் வந்து போயிடும். சோ இதுக்கு முன்னாடி நான் சொல்ற 2 வீடியோல இருக்க மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணலாம், இதையும் ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து இது 3ஐயும் ஃபாலோ பண்ணும்போது வெரிகோஸ் வெயின்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவும். சோ இந்த வீடியோல உள்ள தகவல் வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கதா, ஆல்ரெடி இன்னொரு வீடியோல வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு. சோ அதை பத்தி நான் படிச்சு பார்த்துட்டு, சோ இது வந்து மக்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தகவலை திரும்ப நான் வந்து சில டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணி உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இதை வந்து வெரிகோஸ் வெயினுக்கு உங்களுக்கு உதவும் அப்படின்றதுக்காக இதை வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வலிகள் வந்து படிப்படியா குறையும், நரம்பு வீக்கம் வந்து கட்டுக்குள்ள வரும், உங்களுக்கு கால்கள் வந்து எப்பவும் போல திரும்ப பழைய கால்களா மாறும். இதுக்கு நீங்க உடற்பயிற்சியும் வந்து சேர்த்து வந்து செய்யணும். இது போக அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த நைட்டு தூங்குற பொசிஷன் எப்படி, அதுக்கு என்ன பெட் வந்து யூஸ் பண்ணலாம், அது என்ன ஷேப்ல இருக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். சோ இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.